ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மோத்திலால் ஆஸ்வால் புரோக்கர் கம்பெனியோடைய எம்ஓ ட்ரேடர் ஆப் அதில் டெஸ்காப் பொசிஷனில் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் ரெகுலராக போகிற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் மோத்திலால் ஆஸ்வால் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து மோர் தென் தேர்ட்டி இயர்ஸ் நம்ம எப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரஸ்டடான ஒரு பிராண்ட் சரி நான் அந்த கம்பெனிக்கெல்லாம் எல்லாம் ப்ரொமோட் பண்ணல இப்போ நம்ம ட்ரேடர் ஆப் எப்படி யூஸ் பண்றது நிறைய பேர் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர் இந்த லாக்டவுன்ல நம்ம இப்பல இருந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம் ஒரு செகண்ட் இன்கம்காக நம்ம நிறைய பேர் என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண நிறைய பேர் ஆரம்பிச்சிருப்பீங்க ஏன்னா ஒரு பெரிய சர்வே எடுத்திருக்கிறாங்க லாஸ்ட் இந்த லாக்டவுன் ஸ்டார்ட் பண்ணி டூ தௌசண்ட் நிறைய ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க சரி இப்போ இந்த எம்ஓ ட்ரேடர் ஆப் எம்ஓ இன்வெஸ்டர் அப்படின்னு ரெண்டு ஆப் கொடுத்துருக்குறாங்க மோத்திலால் அஸ்வாலில் சரியா இதில் எம்ஓ இன்வெஸ்டர் ஆப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் காமன் பிளாட்ஃபார்ம்னா உங்களுக்கு வந்து ட்ரேடும் பண்ணலாம் அதே சமயத்தில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஈவன் உங்களுடைய ஃபாரின் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது ஆனால் எம்ஓ ட்ரேடர் ஆப்பு எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு இப்ப எப்படி ஜீரோதாக்கு ஒரு கைட் இருக்குதோ அந்த மாதிரி ஒரு வெர்ஷன் தான் இந்த எம்ஓ ட்ரேடருடைய டெஸ்டாப் வருஷன் எம்ஓ ட்ரேடர் எம்ஓ இன்வெஸ்டர்னு ஆப்பும் அதே நேம்ல தான் மொபைல்லையும் இருக்குது அதே நேம்ல தான் உங்களுக்கு இங்க டெஸ்டாப் வருஷனும் இருக்குது ரொம்ப ரொம்ப கன்வீனியன்டா இன்னும் எக்ஸாக்டா சொல்ல நம்ம பழைய நெஸ்ட் டெர்மினலை ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கும் இவங்களுடைய இந்த எம்ஓ ட்ரேடருடைய டெஸ்டாப் வருஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் ஈவன் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கூட ஏதாவது நீங்கள் இன்னைக்கு வந்து எந்த ஸ்டாக் வாங்கலாம் ஆப்ஷன்ஸில் என்ன ஸ்டாக் வாங்கலாம் ஈக்விட்டியில் என்ன ஸ்டாக் வாங்கலாம் கமாடிட்டில என்ன ஸ்டாக் வாங்கலாம் ஈவன் கரன்சியில் கூட என்ன இப்போ ட்ரெண்ட் இருக்கு எல்லாமே உங்களால் பார்க்க முடியும் கிராஃப் அழகாக சார்ட்டு பார்க்க முடியும் உங்கள் டைம் ஃப்ரேம் வேரியஸ் டைம் ஃப்ரேமில் பார்க்க முடியும் அவ்வளோ அருமையான ஒரு டெஸ்டாப்ஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சரி இது எப்படி லாகின் பண்ணுறது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கறது மோதிலால் சோழனுடைய ஜென்ரல் வெப்சைட் சரிங்களா இதில் உங்களுக்கு லாக்இன் டு ட்ரேட் அப்படின்னு நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னால் இங்கே உங்களுக்கு ஓப்பன் டீமேட் அக்கௌன்ட் ஆப்ஷன் இருக்கும் லாகின் டு ட்ரேட் அப்படின்றத க்ளிக் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் சரிங்களா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் உங்களுடைய கிளைம் கோடு கொடுப்பாங்க உங்கள் கிளைன் கோடை கொடுத்து அதுக்கான பாஸ்வேர்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கீழவே ரீட்டெயில் யூசர் இன்ஸ்டிடியூஷனல் யூசர்னு இருக்கும் நீங்க எல்லாருமே ரீட்டைல் யூசர் தான் சரிங்களா ரீட்டெயில் யூசருக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே எம்ஓ இன்வெஸ்டர் எம்ஓ ட்ரேடர் அப்படின்னு நீங்க செலக்ட் பண்ற ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா சப்போஸ் நீங்க பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க அப்படின்னா இங்க நீங்க ஜென்ரேட் பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம் இல்ல கஸ்டமர் ஐடியா மறந்துட்டீங்கன்னா அதுவும் உங்களால இங்க ஜென்ரேட் பண்ண முடியும் சரிங்களா ஒன்ஸ் உங்களுடைய லாக்இன் டீட்டெயில் உங்களுடைய கோடு கொடுத்துட்டு உங்கள் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ரீட்டை யூஸை செலக்ட் பண்ணி எம்ஓ ட்ரேடர் ஆப் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது தாங்க உங்களுடைய ட்ரேடர் ஸ்கீன் ஓகேங்களா இது பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரியே உங்களுடைய பழைய கால நெஸ்ட் டெர்மினலை ஞாபகப்படுத்துற மாதிரி அதே கலரில் ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருப்பாங்க எல்லா ஃபெசிலிட்டியுமே இதில் இருக்கும் நம்ம ஒன்று ஒன்றா எப்படி இருக்குது எதுன்னு பார்க்கலாம் சரிங்களா சரி இங்கே வாட்ச் லிஸ்ட் நீங்க ஆட் பண்ணி இருக்கிற இல்ல அவைலபிளா இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே இதெல்லாம் நீங்க பார்க்க முடியும் சரி புதுசா ஒரு வாட்ச் லிஸ்ட் கிரியேட் பண்ணோம்னா இங்க பிளஸ் வாட்ச் லிஸ்ட் இருக்கும் அதுல நீங்க புதுசா ஏதாவது ஒரு வாட்ச் லிஸ்ட் வேணும்னா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஈக்விட்டி அப்படின்னு ஒரு வாட்ச் லிஸ்ட் கிரியேட் பண்ணேன்னா இங்க கொடுத்துட்டு பிளஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசா ஒரு வாட்ச் லிஸ்ட் இங்க பாருங்க வாட்ச் லிஸ்ட் கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு அதை நீங்க வாட்ச் லிஸ்ட் எங்க செலக்ட் பண்ணணும் இங்க இருக்கிறதுல போயிட்டு நீங்கள் ஈக்விட்டி அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் சரியா இப்போ இதில் ஸ்கிரிப்ட் எப்படி ஆட் பண்ணுறது இங்கே இருக்கு பாருங்கள் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கிரிப்ட் என்ன ஈக்குவிட்டியில் என்ன ஸ்கிரிப்ட் வேணுமோ அந்த ஸ்கிரிப்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் டைப் பண்ண உடனே உங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணி ஆட் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டீங்கன்னா போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் டைரக்டாக இங்கே அந்த பர்டிகுலர் ஈக் ஸ்கிரிப்ட் இங்கே ஆட் ஆகிடும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஈஸியாகவே இருக்கும் சரி இதை ஸ்கிரிப்ட் நம்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்கிரிப்டை பற்றி நான் ஃபுல்லாக பார்க்கணும் இல்லை நான் பை பண்ணணும் செல் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கனா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு அந்த ஸ்கிரிப்ட் ஓப்பன் ஆகிடும் இந்த ஸ்கிரிப்ட்ல உங்களுக்கு என்ன அன்னைக்கு டேல என்ன ஓப்பன் ப்ரைஸு ப்ரீவியஸ் க்ளோஸ் ஹை எவ்வளோ லோ எவ்வளோ ஃபிஃப்டி டூ வீக் ஹை எவ்வளோ ஃபிஃப்டி டூ வீக் லோ எவ்வளோ எல்லாமே உங்களுக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சரி இதை நம்ம இன்னும் பெருசான வியூவில் பார்க்கணும் இன்னும் நான் நிறைய டேட்டா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் இதை நீங்கள் எக்ஸ்பான்ஷன் வியூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரண்டாக ட்ரேட் இருக்க வேல்யூஸு அதோடைய ஃப்யூச்சர் இது என்ன இருக்குது அதே மாதிரி ஆப்ஷன் டேபிள் அதில் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா ஜெரோதால கூட கிடைக்காது அவ்வளோ ஒரு அருமையான ஒரு விஷயம் சரி கீழே உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் கிராஃப் சரி நான் கிராஃபை இன்னும் பெருசா பார்க்கணும் அப்படின்னா இங்கே ஒரு எக்ஸ் மேக்ஸிமைஸ் ஆப்ஷன் இருக்கு இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க கிராஃபையே பெருசா பாத்துக்கலாம் டைம் ஃப்ரேம்லேருந்து இருந்து எல்லாமே ஈவன் நீங்க ஏதாவது புதுசாக ஏதாவது ஃபில்டர்ஸ் பண்ணணும் இல்லை ஏதாவது ஸ்டடீஸ் ரிலேட்டடாக ஸ்டடீஸ் ரிலேட்டடாக நீங்கள் வந்து ஒரு பொலினியர் பேண்ட் அப்ளை பண்ணணும் இல்லை ஒரு எம்ஏசிடி அப்ளை பண்ணணும் அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் எம்ஏசிடி கிராஃப் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எம்ஏசிடி அப்ளை பண்ண ஜஸ்ட் இப்ரெஸ் பண்ண உங்களுடைய வேல்யூ ரேஞ்சு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா எம்ஏசிடி வந்துச்சு பாருங்கள் ரொம்பவே பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்பவுமே நான் இங்கே பார்த்துட்டேன் நான் வாங்க போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே கொடுங்க பை ட்ரேடு ஆப்ஷன் இருக்கு எத்தனை குவாண்டிட்டி அது என்ன ஆப்ஷன் கொடுத்துட்டு பைனா பை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேர்ஸ் வந்து பை ஆகிடும் சரியா இது வந்து சிம்பிளாக வாட்ச் லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா இப்போ அதே மாதிரி இங்கேயே நான் வாங்க போகிறேன் ஷேர்ஸ் இங்கேயே வாங்கணும் அப்படின்னா இங்கேயும் ஆப்ஷன் இருக்கு ஏதோ பாருங்க நம்ம ஒன்ஸ் அந்த ஸ்டாக்கை ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல ஓப்பன் ஆகுது இல்லையா அதுலயே உங்களுக்கு பை ஆப்ஷன் இருக்கு செல் ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு பை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஓகேங்களா இதுல வந்து உங்களுக்கு ஸ்டாக் ஆல்ரெடி செலக்ட் ஆயிருக்கும் எத்தனை லாட் லாட்டோ இல்லை எத்தனை நம்பர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஹண்ட்ரட் ஷேர்ஸ்னா நீங்க ஹண்ட்ரட்னு ப்ரெஸ் பண்ணால் மட்டும் போதும் உங்களுக்கு அதுக்கப்புறம் ஆர்டர் டைப் வந்து லிமிட் ஆர்டரு மார்க்கெட் ஆர்டர் ஸ்டாப் லாஸ் இருக்குது ப்ரைஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ப்ராடக்ட் டைப் எப்பவுமே நார்மல் நீங்கள் டெலிவரி எடுக்கிறதா இருந்தாலும் நார்மலே செலக்ட் பண்ணிங்க உங்களுக்கு அது டெலிவரி பேசிஸில் தான் வரும் அதுக்கப்புறம் எவ்வளோ கரண்டாக என்எஸ்சியில் எவ்வளோ ட்ரேட் ஆகுது பிஎஸ்சியில் எவ்வளோ ட்ரேட் ஆகுது எல்லாமே ஈவன் உங்களுக்கு பைவேட் பாயிண்ட்ஸ் முத கொண்டு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இது வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்ற நான் நிறைய இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ட்ரேடிங் அக்கௌண்ட் யூஸ் பண்றேன் அதுலலாம் இல்லாத கூட இதில் இருக்கு பயங்கர கன்வீனியன்ட்டாக இருக்கும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு டெஸ்க்டாப்ல வந்து மொபைல் ஆப்ல அவ்வளோ கன்வீனியன்டா உங்களால் யூஸ் பண்ண முடியாது பட் டெஸ்டாப் வருஷன்ல நிறைய விஷயம் இருக்கு நீங்க யூஸ் பண்றதுக்கு சரி இது மட்டும் தானா இன்னும் நிறைய இருக்கு இங்க பாருங்க இதுல மார்க்கெட் பாத்துட்டீங்க இது வந்து ஆப்ஷன்ஸ் உடைய டீடைல் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சென்சிபிள் இல்லை ட்ரேட் ஆன் இந்த மாதிரி இது எதுக்கு அப்படின்னா நீங்க ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போறீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸோ அட் எ டைம்ல உங்களுக்கு பை செல் பண்றீங்க இல்லை அந்த மாதிரி லைக் ஷார்ட் ஸ்டாடல் பண்றீங்க இந்த மாதிரி ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றதுக்காக எக்ஸ்க்ளூசிவா இருக்கிற சாஃப்ட்வேர்ஸ் கூட கனெக்ட் பண்ணிருப்பாங்க அதுதான் இந்த ஆப்ஷன் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் இது வந்து டூல்ஸ் உங்களுக்கு ஜென்ரலாக ட்ரேட் கைஸ் சிக்னலு ப்ரைஸ் அலர்ட்டு ஏதாவது ஒரு ப்ரைஸ் வந்து வந்த உடனே நமக்கு ட்ரிகர் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு விஷயம் கொடுக்கறதுலாம் தான் வந்து இந்த டூல்ஸ் இந்த ரிப்போர்ட்ஸ்ல உங்களுக்கு ஆர்டர் புக் இருக்கும் ட்ரேட் புக் இருக்கும் நீங்க ஆல்ரெடி பிளேஸ் பண்ண ஆர்ட்ரு உங்களுக்கு ஓபன் இருக்கா இல்ல கம்ப்ளீட் ஆயிடுச்சா அப்படின்னு பார்க்கறதுக்காக ட்ரேட் புக் வந்து நீங்க எவ்வளோ ட்ரேட் பண்ணிருக்கீங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கும் நெட் பொசிஷன் ஆல்ரெடி நீங்க ஸ்டாக் வாங்கி ஹோல்ட் பண்றீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு நெட் பொசிஷன் காட்டும் டிமேட் ஏதாவது ஸ்டாக் வச்சிருக்கீங்க டிமேட்னா என்ன டெலிவரி எடுத்திருக்க ஸ்டாக் அப்படின்னா அது உங்களுக்கு வந்து டிமேட் ஹோல்டிங்ல காட்டும் உங்களுடைய அவைலபிள் மார்ஜினு ஆல்ரெடி பண்ண ட்ரேடோடைய கான்ட்ராக்ட் நோட்டு லெட்ஜர் சம்மரி ரிசர்ச் ரிப்போர்ட்டு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு இதில் கிடைக்கும் சரி இதை மட்டும் இல்லாமல் வேற என்ன இருக்கு அப்படின்னா நிறைய மார்க்கெட் ஃபில்டர்ஸ் பார்க்க முடியும் நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸ் அப்பு எவ்வளவு இருக்கு வால்யூம் அதிகம் ப்ரைஸ் அப்பு அதே மாதிரி வால்யூம் அப்பு பிரைஸ் டவுன்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஏதாவது அன்யூஷுவலான திங்ஸ் நடக்குது மார்க்கெட்ல அதுல என்னென்ன ஸ்டாக் நடக்குது அப்படின்னு உங்களுக்கு எல்லாமே ஃபில்டர்ஸில் காமிச்சிடும் சரி இதைபடி முக்கியமான விஷயம் எதுனா இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் இங்க பார்க்குறீங்க இல்லையா இது ரெக்கமெண்டேஷன்ஸ் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் ஈக்விட்டியில் ஏதாவது ஸ்டாக்ஸ் இருந்தா அதோட ரெக்கமெண்டேஷன் எஃப் அண்டோ ஸ்டாக்ஸ்ல ஏதாவது நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் இதில் காட்டும் ஈவன் உங்களுக்கு நீங்க எங்கெங்கயோ வந்து பார்த்தீங்கன்னா கால்ஸ் வாங்குவீங்க அதெல்லாம் விடயும் இவங்களுடைய ரிசர்ச் டீம்லயே உங்களுக்கு வந்து கால்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க அது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் கமாடிட்டி ட்ரேடிங் பண்றீங்களா அதோடைய கால்ஸ் இங்க தராங்க கரன்சி ட்ரேடிங் பண்றதுக்கும் உங்களுக்கு கால்ஸ் தருவாங்க சரிங்களா ஸோ எல்லா ஆப்ஷனுமே இங்க யூஸ் பண்ணிக்கலாம் இன்ட்ராடே பொசிஷன்ல இந்த ஸ்க்ரீனில் வந்து நெட் பொசிஷன் ஓவரால் மார்க்கெட் டு மார்க்கெட்டு அண்ட் புக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸு ஓப்பன் பொசிஷன் இந்த டீட்டெயில்ஸ்லாம் இதில் பார்க்க முடியும் அதே மாதிரி ஆர்டர் புக்கில் எவ்வளோ ஓப்பன் ஆர்டர்ஸ் இருக்குது ட்ரேட் ஆட் எவ்வளோ இருக்குது ரிஜெக்டட் எவ்வளோ இருக்குது பார்ஷியல் பார்ஷியல் என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் குவான்டிட்டி போட்டிருக்கீங்க ஈக்குவிட்டியில் ஒரு டூ ஹண்ட்ரட் குவான்டிஸ் தான் வாங்கியிருக்கீங்க பேலன்ஸ் இருக்குன்னா அதெல்லாம் வந்து இங்கே பார்ஷியலில் காட்டும் சரிங்களா அதாவது டூ ஹண்ட்ரட் குவான்டிஸ் தான் மார்க்கெட்டில் அவைலபிள் அது மட்டும் தான் பை ஆர்டர் ப்ளேஸ் ஆயிருக்கும் பேலன்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் இன்னும் ப்ளேஸ் ஆயிருக்காது ஆடர் ட்ரிகர் ஆயிருக்காது கம்ப்ளீட்டாக அதை வந்து அந்த ஆர்டர் புக்கில் காட்டும் அதே மாதிரி உங்களுடைய அவைலபிள் கேஷ் லிமிட் இப்படி தாங்க இந்த ட்ரேடர் ஆப்பை யூஸ் பண்ணணும் சரிங்களா இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் அதை உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி மோத்திலால் ஆஸ்வாலில் உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைனா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுமா என்னுடைய மெயில் ஐடி கொடுத்துருக்குறேன் அதில் உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுங்க நான் உங்களை காண்டக்ட் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணித்தரேன் சரிங்களா ரொம்பவே நல்ல ஆப்பு ஒரே ஆப் அதே மாதிரி எம்ஓ இன்வெஸ்டர் பற்றி நான் தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன் அது இன்னும் சூப்பராக இருக்கும் ஏன் அப்படின்னா அதுல ஈவன் நீங்கள் ஈடிஎஃப் கோல்டு அந்த மாதிரி ஃபாரின் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ எல்லாமே மெயின்டைன் பண்ண முடியும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த ட்ரேடர் ஆப்பும் நீங்கள் அதையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஆல்ரெடி அக்கவுண்ட் வச்சிருக்கங்க நான் வந்து வெறும் மொபைல்ல மட்டும் தான் ட்ரேட் பண்றேன் இத நான் பார்த்ததே இல்லைன்னா இதில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா நீங்க இதை விட்டு போவே மாட்டீங்க அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் ஸ்க்ரீன் ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கும் உங்களுக்கு நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க நீங்க ரெகுலரா இதை ட்ரேட் பண்ண ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் டெய்லி வந்து உங்களுக்கு மெயிலுக்கு வந்துடும் வீக்லி என்ன ஹோல்டிங் பண்ணணும் மந்த்லி எவ்வளோ ஹோ என்னென்ன ஸ்டாக்ஸ் ஹோல்ட் பண்ணணும் ரிப்போர்ட்ஸு எல்லாமே கொடுப்பாங்க அந்தளவுக்கு இவங்களுடைய சர்வீஸ் சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் ஓப்பனிங்கான டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் என் மெயில் ஐடி கொடுக்குறேன் அதில் உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க சரிங்களா சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள் நிறைய போய் காசு கொடுத்து இல்லை ஆப்ஷன் ட்ரேட் பண்ணி யாராவது கால் கொடுக்குறாங்கன்னு சொல்லி மாட்டிக்காதீங்க சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக லாபம் பண்ண முடியும் ஏன் நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்டாக் மார்க்கெட்ல பண்ணா நஷ்டம் தான் இருக்குன்னு அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது நீங்க எவ்வளவு பேர் இதை தான் சம்பாதிச்சுன்னு இருக்கிறாங்க சேஃபா ட்ரேட் பண்ணுங்க ஓகேங்களா ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ